வணக்கம். மலேசியாவில் கடந்த ஆண்டுகளில் திட்டங்களுக்கு கடனை செலுத்த வேண்டியிருந்தால் கடந்த 2 ஆண்டுகளாக மித்ராவிற்கு முழுமையாக 10 கோடி வெள்ளி தொகை ஒதுக்கப்படவில்லை என கூறியிருக்கும் ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்து ஹலீமா சட்கே அதன் தொடர்பில் முழுமையான விவரங்களை வழங்க வேண்டும் என 10 காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் கேட்டுக்கொண்டார். அதன் தொடர்பில் ஒரு சந்திப்பை நடத்தி கடன் அடைக்க வேண்டியுள்ள திட்டங்களின் விவரங்களை தருவதோடு விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் கூறினார். நாட்டின் 12வது மலேசிய திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்காக செலவிடப்பட்ட உண்மையான தொகை 42 லட்சம் வெள்ளியாகும். எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கூறுவது போல் அந்த அறிக்கையை தயார் செய்ய 200 கோடி வெள்ளி வரை செலவிடப்படவில்லை என பொருளாதார விவகாரங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கும் பிரதமர் துறை அமைச்சர் முஸ்தபா முகமது தெரிவித்தார். மேலும் அந்த அறிக்கை அமைச்சு நிறுவனங்கள் முக்கிய தரப்புகள் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இபியு பொருளாதார திட்டமிடல் பிரிவு தயாரித்தது எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் புதிதாக எந்த ஒரு இடத்திலும் இஎம்சியோ கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடு விதிக்கப்படவில்லை எனவும் ஒரு சில பகுதிகளில் தற்போது வரை அமலில் இருக்கும் இஎம்சியோ உத்தரவு நீடிக்கப்படவும் இல்லை. மாறாக 2 மாநிலங்களில் அமலில் இருக்கும் அந்த உத்தரவு நாளையுடன் முடிவுக்கு வருவதாக எம்கேஎன் எனப்படும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் ரோட்ஸி முகமது சாட் தெரிவித்தார். ஜோஹர் இஸ்கண்டார் புத்ரி தாமான் சிலேசா ஜெயா பகுதியில் 2 பிள்ளைகளை சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் 2 நபர்களை கைது செய்துள்ளனர். 23 வயது மற்றும் 32 வயதுடைய கணவன் மனைவியான அவ்விருவரும் சம்பந்தப்பட்ட 2 பிள்ளைகளின் பராமரிப்பாளர்கள் என இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல் கைரி முக்தார் கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் ஏற்கனவே கைதான 60 வயதுடைய மாரியம்மா, 37 வயதுடைய அவரது மகள் தீபா இருவரும் அக்டோபர் 12ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு மாநிலத்தில் கடந்த வியாழக்கிழமை 11:20 மணியளவில் பினாங்கு பாலத்தில் இருந்து 24 வயதுடைய ஆடவன் கடலில் குதித்த சம்பவம் தொடர்பாக இளைஞன் நீரில் மூழ்கி மரணமடைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தகவலின் அடிப்படையில் கடலோர காவல் படை, தீயணைப்பு மீட்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை அந்த ஆடவரின் உடல் கிடைக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடலில் குறித்த ஆடவன் மோட்டார் சைக்கிள் மற்றும் அந்த ஆடவரின் ஆவணங்கள் போலீசார் கைப்பற்றப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த ஆடவனை அடையாளம் கண்டுள்ளனர். இருப்பினும் ஆடவனின் உடல் இதுவரை மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.